90s kids எல்லாம் இன்னும் சிங்கிளாக இருக்காங்க. பொண்ணுங்க அவங்கள்ட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற அஞ்சு சிம்பிளான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். நல்லா இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகுது நம்ம ஜாலியான விஷயங்கள் பேசி, ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி காலையில் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி என்னடா எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு உனக்கு பிடிச்ச டாப்பிக்கே பேசிகிட்ருக்குறேன், உனக்கு பிடிச்ச வீடியோ போட்டுட்ருக்குறேன், சப்ஸ்கிரைபர் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறான் அப்படின்னு சொன்னார். சரி என்னடா போடுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொல்கிறார், என்னடா டக்குன்னு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா 90s கிட்லாம் பார்த்தனா வந்துட்டு இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறாங்க, அவங்க ஏன்டா இன்னும் பொண்ணுங்க எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, பொண்ணுங்க அவங்கள்ட்ட வந்து என்ன தாண்டா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறான் அப்படின்ட்டான். அதனால் அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தானே, அவர் சொல்கிறது நான் கேட்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோவில் 90s கிட்ட ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, ஏன் அவங்க சிங்கிளாகவே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும், பொண்ணுங்க பசங்கள்கிட்ட எதிர்பார்க்குற அஞ்சு இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க நம்ம சேனல்லேருந்து. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ வந்து வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பண்ணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தோன்னா வந்து யூடியூப் பார்த்தோன்னா வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்தோன்னா அடுத்தடுத்த மொபைலுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நடுவிலேயே வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தோன்னா ப்ரொமோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நமக்கு நாமே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் சரிங்களா? ஸோ எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். அது முன்னாடி இது ஒரு சின்ன கிளிக் ஒன்று பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறது, இருக்கு ரெண்டு நாளாக எனக்கு அப்படியே ரத்தம் ஊறிகிட்டு இருக்குது இந்த வீடியோ பார்க்குறப்போ. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சால் காமிச்சிட்டேன். சரி ஓகே, யூ கோ. நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். நான் சாமி, இது சாமிஸ் டொய். குறிப்பு, பொண்ணுங்களோட ஆசையும் எதிர்பார்ப்பையும் மட்டும்தான் நான் சொல்கிறேன்னு தவிர வேறு பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரி ஓகே, பசங்கள்கிட்ட பொண்ணுங்க எதிர்பார்க்குற அஞ்சு விஷயங்கள் இருந்த பாயிண்ட் நம்பர் 1, மணி, பணம். அஃப்கோர்ஸ் இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியே தருவேன். பொண்ணுங்க எல்லாரும் பசங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்குறாங்க. உலகம் எல்லாமும் அப்படி தான் பார்க்குது. பசங்களோட சக்ஸஸை கூட அவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு தான் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிறது கிடையாது பண ரீதியாக. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிச்சிக்கோங்க. லேசிகஸ், சோம்பேறியான பெண்களை மட்டும்தான் பணத்தின் மூலமாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு பிரில்லியன்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்ட்னர், அவருடைய பாய் ஃப்ரெண்ட் பணக்காராகவும் புத்திசாலியாக இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு போனஸ் பாயிண்ட் தான். பணத்தினால ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அவ்வளோதான். ஸோ மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சீக்கிரமாக சம்பாதிக்க ஆரம்பிங்க. சைடில் ரொம்ப காற்று அதிகமாக இருந்துச்சு, அதான் ஸோ சைடில் வந்துட்டோம் வண்டி பக்கத்தில். நம்பர் வண்டி தான் சிம்பிள் பார்த்தீங்களா? சரி ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து. மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் ஸ்டேட்டஸை பெருசாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து அவங்க பழகி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் அரபு நாடு சைடெலாம் இன்றைக்கும் இந்த பிரச்சனை ஆண்களுக்கு நிறையவே இருக்குது. சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படி நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, பொருளாதார ரீதியாக நமக்கு கீழே இருக்கிற ஆளுங்களை நம்ம மதிக்கிறதும் அவங்களுக்கு அன்பு கொடுக்கறதும் தான். இன்றைக்கி இந்த விஷயத்த 10% ஆஃப் பீப்புள் தான் பண்ணுறாங்க, 90% பண்ணுறது இல்லை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஜித் சார் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற 14 லேபருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்தாரு. நம்முடைய ஆக்டர் சூர்யா சார் பார்த்தீங்கன்னா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லவ் உண்டாக்கிறான்னு சொல்லி கேட்டால் அவங்க தன்னை கீழே இருக்கவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால் நம்மளுக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்களை கீழே இருக்க எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பேசிட்டு ரோட்டுக்கு மட்டும் சோறு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, லுக், அழகான தோற்றம். பொண்ணுங்க எல்லாருமே தன்னுடைய பார்ட்னர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஏன் அப்படின்னா டெய்லி லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படின்றத அவங்க ரொம்ப அதிகமாக நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்க உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் க்ளீனாக நீட்டாக தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிம் ஜாயின் பண்ணலாம், ஹேர் கட் ரெகுலராக பண்ணுறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்குன்னு தெரிஞ்சால் நான் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே நம்ம ஃப்ரெண்டோட டாக்டர் தான், அப்படியே பேசிட்டு அவன் காட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, பாயிண்ட் நம்பர் 4, கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடெண்ட்டாக இருக்க பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் சரியாக போய் ஒரு பொண்ணுகிட்ட பேச முடியல, என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பொண்ணுமே உங்கள்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பேச மாட்டாங்க, உங்களை யாருக்குமே பிடிக்காமலே போயிடும். ஸோ பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் லைஃப்,
அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காமா. சரி ஓகே, நீங்கள் இப்போ கான்ஃபிடன்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி டம்சர் பார்த்து தட்டி விடுங்க. லாஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கறது மட்டும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 5, ஹாப்பினஸ். பொண்ணுங்களோட மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாப்பியாக இருக்க பசங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக இவங்களே அதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கிற பசங்களை பார்த்தாலே அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி மூட் எப்பவுமே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி தான், எவ்வளோ ஒரு வருத்தம், எந்த ஒரு ப்ரெஷர், வாட் எவர், எதுவாக இருந்தாலும் சரி தான், அது எல்லாத்தையுமே தூக்கி பேக்கெட்டில் போட்டுங்க. பேக்கெட்டில் இடம்னு சொல்லி குப்பையில் போட்டுட்டு தெய்வத்தை எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அந்தமாரி அப்ரோச் இருக்க பசங்களை தான் அதிகமாக பிடிக்கும். நீங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருவோம், பீச்சு, சினிமாஸ், கோவில், எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு போனீங்களா, எப்பயுமே பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்க பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஹாப்பியாக இருப்பான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே. இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட் ரைண்டிஸ் கிட்ட எல்லாருக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய இந்த உண்மையான தேங்க்ஸ் நீங்கள் ஏற்றுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.